கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாறும் பனிமலர் நல்கிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரிட நீரும் என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் அனைத்து மொழிகளையும் நேசிப்போம் தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம் ஏனென்றால் அது நம்முடைய தாயினுடைய மொழி வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கினங்க அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற படியிலிருந்து ஒரு படி மேலே போய் பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் பெண்மையைப் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கற்பினை பேணுதற்கே என்ற ஒரு தலையாய கருத்தினை கொண்டு பெண்கள் கல்லூரியை ஆரம்பித்து பாரதியார் என்ற பெயரினை வைத்து என்னை அந்த கல்லூரிக்கு அழைத்து பேச பணித்து இப்போது நான் தமிழ் பற்றி வேறு ஒரு தலைப்பிலே பேசுவதற்காக இருக்கின்றேன் என்று அறிந்து அதிலும் தன்னுடைய கல்லூரி மாணவிகளே வரவழைத்து இந்த விழாவிலே தலைவராக என்னுடைய அருமை நண்பராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராமசாமி அவர்களே நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கடப் புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி அப்படி தன்னால் இயன்றதை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஆத்தூர் பகுதி மக்களுக்கு அறிவு ஒளி வீட்ட வேண்டும் என்று பாரதியார் பெயரிலும் மகாத்மா காந்தி பெயரிலும் இயங்கிக் கொண்டிருந்த அத்துணையையும் ஒன்றிணைத்து தொட்டனைத்தோறும் மணற்கேனை மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு நாங்க என்னை இங்கு அழைத்து தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு நான் வாஷிங்டனில் அமெரிக்காவில் பேசிகிட்டு இருக்கிறப்ப பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் இங்கு அழைத்து வந்து உங்கள் முன் நான் உரையாற்றுவதற்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அறக்கட்டளையினுடைய இந்த விழாவினுடைய அத்துணைக்கும் காரணமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் சுந்தரம் அவர்களே பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பதை அறிந்து ஒரு வங்கியிலே பணிபுரிந்து கருரோய்சியா வங்கியினுடைய மேலாளராக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற நண்பர் மலையரசன் அவர்களே அடங்கிய கொள்கை சான்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே ஆணும் பெண்ணும் நிகரணல் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்ற பாரதியினுடைய கனவை நனவாக்கும் வகையிலே இந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற முதல்வர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான் என்று ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை நிரூபிக்கும் வகையிலே எனக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பாரதியார் கல்லூரியினுடைய இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து வரையற்ற தமிழும் கரையற்ற கல்வியும் என்ற தலைப்பிலே பேச பணித்த நண்பர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் மா ரோமன் எம்பையர் சிசாரோ நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அறிதும்பாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா என்ன தலைப்பில் பேசணும்னு நான் கேட்டேன் நீங்களே தலைப்பு சொல்லுங்கன்னு சொன்னார் நான் மொழியும் கல்வியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்ட்டு ஆனா இது மகாத்மா காந்தி பாரதியார் பற்றின நான் வேற தலைப்பை கூட சொல்லியிருப்பேன் அதையே செம்மைப்படுத்தி வரையற்ற தமிழும் கரையற்ற கல்வியும் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இது யார் இந்த தலைப்பு வந்து செலக்ட் பண்ணதுன்னு நான் கேட்டேன் அந்த இரண்டு வரிகளிலேயே அவருடைய தமிழ் புலமையையும் அவருடைய ஆசிரியர் பணி எப்படி இருந்தது என்பதையும் காவல்துறை அதிகாரியான நான் புரிந்து கொண்டேன் என்பதுதான் உண்மை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லவா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் முதல்ல மொழியை மட்டும் பேசுகிறேன் நான் கல்வியை பற்றி நான் நிறைய பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் இது மகாத்மா காந்தி விழாவையும் இணைத்த காரணத்தினால் உங்களுக்கு தெரியாத பல நிகழ்ச்சிகளை மகாத்மாவினுடைய வாழ்வில் இருந்து உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் முதலில் மொழியை எடுத்துக்கொள்வோம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் சொன்னவர் வேற யாரும் இல்லை நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்க பிள்ளை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உங்களிடத்திலே உண்டாக்குவது தான் இந்த விழாவினுடைய நோக்கமாக இத்துணை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே நம் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே அதை வந்தனை கூறி சிந்தையில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோம்பாம் பாரதி எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க இந்த நாட்டினுடைய பெருமைங்கிறது எங்க ஆரம்பிக்குது தமிழ்நாட்டை பற்றி சொல்ல வந்த பாரதி செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே நம் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை நம்ம அப்பாவோட தேசம்டா இது அப்பா பிறந்த மண்ணிட அப்பா பிறந்த நாடுன்னா ஒரு சக்தி பிறக்குது மூச்சினா அதோட நிறுத்தல காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபல ஓட தன் மேனி செழித்த தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மேனியே செழித்திருக்குங்கிறான் புள்ள தமிழ்நாடே நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் நல்ல சாத்திரங்கள் மனம் பாருங்கும் வீசிடும் தமிழ்நாடு உலகம் பூரா தமிழ்நாட்டினுடைய மனம் வீசுதுங்கிறான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றதோர் மணி ஆரம்ப தமிழ்நாடு நான் ஏன் சொல்றேன்னா நம்முடைய நாட்டை பற்றி நம்முடைய மொழியை பற்றி முதலில் நமக்கு மரியாதை வேண்டும் பாசம் வேண்டும் திமிர் வேண்டும் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரன் நான் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு தமிழன் நான் என்னுடைய மொழி தமிழ் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா தமிழை பற்றி சொல்ல வந்த பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கணும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னா உயிருக்கு நேரண்டான் அதோட செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தோமே நீ எனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே இந்த மொழி நல்லா இருந்தா தான் எனக்கு வாழ்வுண்டான் ஏன் தெரியுமா ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிரும் நம்முடைய அடையாளமே நம்முடைய மொழி தான் அதற்காகத்தான் இந்த விழாவை அவர் எடுக்கின்றார் சென்ற மாதம் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவில் பேசினேன் வியந்து போனேன் இந்த தமிழ் மொழிக்காக அவங்க செய்கிறதுல நண்பர் சுந்தரம் அவர்கள் செய்வதைப் போல ஒரு பத்து சதவீதம் இங்குள்ளவர்கள் எல்லோரும் செய்தால் தமிழ்மொழி எங்கேயோ போயிடும் அது மாதிரிலாம் போயிடக்கூடாது போயிடும்னு நினைச்சு சொன்னவங்களுக்கெல்லாம் பாரதி சொன்னான் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த புவிமிசை ஓங்கும் என்று ஒரு பேதை உரைத்திட்டான் சொன்னவன் முட்டாளான்டான் இந்த வசை உனக்கு எய்திடலாமோ சென்றிடவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னான் எல்லா இடத்துக்கும் போ படிச்சுட்டு எல்லா இடத்துல இருக்கிற கலை செல்வங்களையும் கொண்டு வந்து தமிழ் மொழி வாழணும் எப்படி செந்தமிழ் செந்தமிழ்நாடுன்னு பேசி நாட்டை பத்தி சொன்னவன் மொழிய பத்தி என்ன சொல்லிருப்பான் நினைச்சு பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் போல் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை செவிடர்களாய் குருடர்களாய் ஊமையராய் வாழ்கின்றோம் சேமமுறை வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்வீர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் செஞ்ச அதுக்காக உட்காந்துருக்கீங்க அறிவார்ந்த புலவர்களும் ஆசிரியர்களும் ஏன் வந்து பிரின்சிபிலிருந்து பிழைப்பதற்காக நீங்கள் எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன் படிப்பதோடு மட்டுமின்றி அதை உங்களிடம் சொல்லுவதற்காக உள்வாங்கிக் கொள்ளுவான் ஆனால் நான் அறிந்த வகையிலே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒற்றை வார்த்தையில் உலக சமாதானத்தை சொன்னவன் தமிழன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரே வரி வள்ளுவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் என்னை நன்றாக தமிழ் செய்வதற்கே தன்னை நன்றாய் படைத்தான் சொல்றவர் திருமூலர் இது ஏன் சொல்றேன் இப்படி இந்த தமிழ் இலக்கியங்களை நீங்கள் படிக்கும்போது இரண்டு வரியிலே சொல்லப்பட்ட ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் திருக்குறள் இவற்றிற்கு சொல்லப்பட்ட நம்முடைய தமிழுக்கு உரை எழுதியதை போலத்தான் ஆங்கில புத்தகங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறதே ஒழிய தமிழிலே இல்லாதது உலகிலே எந்த மொழியிலும் இல்லை என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் அதான் உண்மை அதனாலதான் அவ்வையார் கேட்டாங்க என்ன கேட்டாங்க யான் வேண்டுவது பொருளும் பொண்ணும் போகமும் அல்ல நின்னிடத்தில் அருளும் அன்பும் அறமும் மூன்றும் என்று கேட்ட ஔவையார் அடுத்து கேட்டது என்ன தெரியுமா மாணவிகளே பாலும் தெளிதேனும் பாகும் இவை நாளும் கலந்துனக்கு தருவேன் துங்க கரிமுகத்து தூணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டார் எப்படி பாருங்களேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க எனக்கு வேற எதுவும் வேணும்னு கேட்கலாம் சங்க கூடுன்னு கேட்டான் ஏன் அப்படி கேட்டாங்க நாம் நினைத்ததுண்டா பல்லுயிரும் பல உலகம் துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பதுவே கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்து உதித்து எழுந்தே ஒன்றுபல பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையானின் சீர் இளமை திறமையந்து செயல்மறந்து மறந்து வாழ்த்துதுமே இதை மறைமலையடிகள் சொல்றேன் தெரியுமா மனோன்மணியம் சுந்தரனார்லேருந்து எல்லாரும் இந்த தமிழ் மொழியை பற்றி சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா அது தமிழ்ங்கிற மொழி நல்லா கேட்டுங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மலையாளம் என்ற ஒரு மாநிலமே கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னடம் என்ற ஒரு மாநிலமே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திரம் என்ற ஒரு மாநிலமே கிடையாது நான் சொல்லுவது அத்துணையும் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் அதனால தான் சொன்னாரு கன்னடமும் கலி தெலுங்கும் மலையாளமும் உன் உதிரத்து உதித்து எழுந்தே எழுந்தேன் வந்து பலவா பிரிஞ்சாலும் பேச்சு மொழியில் இல்லாமல் ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து சிதைந்து போயிடாம இன்றைக்கும் இளமை கொன்றாமல் இருக்கின்ற ஒரு தாய்மொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் இப்போ தமிழ் மொழியை பத்தி நம்ம சொல்கிறோமே இவ்வளவு பேர் இப்படி எல்லாம் சொன்னாங்களே தமிழ் மொழியை பத்தி கல் தோன்றி முன்தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடின்னு சொல்கிறோமே சும்மா சொல்லிட்டு விட்றோமா அதுக்கு என்ன காரணம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பெருமையோடு இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லலாம் காரணம் என்ன தெரியுமா உலக வரலாற்றிலே வீடமைப்பு வீதி அமைப்பு நகரமைப்பு இவற்றை முதன் முதலாக கற்றுக் தமிழன் உலகத்திற்கு உலகத்தில் முதன் முதலாக தோன்றிய மனிதன் யார் என்று விஞ்ஞான பூர்வமாக ஒரு ஆய்வு நடந்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்துதான் மனிதன் தோன்றி இருக்கிறான் என்று அவனோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் ஒப்பீடு செய்கிறான் இந்தியாவிலே தென் தமிழகத்திலே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற உசலம்பட்டியில் இருக்கிற விருமாண்டிங்கிறவருடைய ஜீனோட அது ஒத்து போவதா முதல்ல தோன்றினது தமிழா தமிழ் மனிதன் தான் சொல்றோம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியும் முதல் முதலில் கடல் வாழ்வையும் உளவு தொழிலையும் கையில் எடுத்தவன் தமிழன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் செய்த வியாபாரத்தை பற்றி வணிகத்தை பற்றி வியன்னாவிலே உள்ள அருங்காட்சியகத்திலே இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நான் உலகம் முழுவதும் சுற்றுப்போவன் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே தமிழனுடைய பெருமை நீங்கள் முழுமையாக உணர்ந்தே ஆக வேண்டும் என்பதற்காக சரித்திரப்பூர்வமான சான்றுகளை பதிவு செய்கின்றேன் அமெரிக்காவிற்கு செல்லுங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சியை சென்று பாருங்கள் நுழைவாயிலே நயாகரா நீர்வீழ்ச்சியிலே அமெரிக்காவிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கும் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒற்றை வரியிலே உலக சமாதானத்தை சொன்னவனுடைய வார்த்தையை தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் மொழிபெயர்த்து எழுதி போட்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழினுடைய பெருமை என்ன என்று அதோடு நிற்கவில்லை கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஒலிவ மலையிலே கிறிஸ்தவனுடைய பத்து கட்டளைகளை உலகத்தில் உள்ள முக்கியமான மொழிகளை தேர்வு செய்து மலையிலே செதுக்கி இருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று மொழிகளை உலகத்திலிருந்து தேர்வு செய்து உலகத்திலே உள்ள மொழிகளினுடைய எண்ணிக்கை ஒன்பது ஆயிரத்து முன்னூத்தி ஏழு மொழிகள் அவர்களுடைய கணக்குப்படியே தமிழ் மொழி பதினாலாவது இடத்தில் இருப்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் ஒலிவ மலையிலே செதுக்கிய அத்துணை மொழிகளிலும் இந்தியாவிலிருந்து ஒரு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மாணவிகளே இந்தியாவிலிருந்து வேற எந்த மொழிக்கும் அந்த மரியாதை கிடைக்கவில்லை அந்த மொழி தமிழ் மொழி என்பதை மனதிலே பதிவு வைத்துக் இன்னைக்கு போனாலும் அப்படின்னா எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாரும் தமிழ் மொழி தமிழ் மொழி சொல்றாங்க தமிழ் படிச்சுட்டு என்னடா பண்றது தமிழ் படிச்சாக்க என்ன வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குதோ இல்லையா ஆங்கிலம் படித்தா வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலையை மரியாதையை ஒழுங்காக பார்த்துக்கணுன்னா ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டு ஒரு கலெக்டர் ஆகலாம் ஒரு எஸ்பி ஆகலாம் தப்பு இல்லை இருவர் கருத்துக்கு இடமில்லை பிழைக்கிறதுக்கு ஒரு வேலை ஆனால் ஒரு நல்ல கலெக்டராக ஒரு நல்ல எஸ்பியாக வேலை பார்க்கணும்னா நீ தமிழ் படிச்சிருக்கணும் இல்லைன்னா உனக்கு அது தெரியாது ஒழுக்கத்தை சொல்லி தருவது தமிழை போல வேறு எந்த மொழியிலும் இல்லை பாரதியாரை பற்றி இங்கு பேசினார்களே பாரதி ஒரு நாள் பாரதியை பார்ப்பதற்காக வாரா அவர்கள் வருகிறார்கள் வாரானா வா ராமசாமி பெரிய எழுத்தாளர் அவர் தான் மகாகவிங்கிற பட்டத்தையே கொடுத்தாரு பாரதிக்கு வந்து உட்கார்ந்தவர் அவருடைய கெட்ட நேரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் மை நேம் இஸ் வாரா ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடுங்கிறார் நேரம் முகத்துக்கு முகம் சொல்லுவதிலே சிறிது கூட வெட்கப்படாதவன் பாரதி தமிழன் ஒருவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது தமிழிலே அறிமுகப்படுத்துகிறானோ ஆங்கிலத்தை பேசாமல் அன்றைக்கு தான் நான் அவனை தமிழன் என்று ஒத்துக்கொள்வேன் இந்த தமிழ்மொழி சிறப்படையும் அவனுக்கு மரியாதையினர் அதிர்ந்து போன வாரா இன்னமே நான் தமிழில் தான் பேசுவேன் இங்கிலீஷில் பேசவே மாட்டேன் உங்கள்கிட்ட என்னர் என்கிட்ட மட்டும் இல்லை தமிழென்ற எல்லாமே நீ தமிழில் பேசுகிறாங்க நெல்லைய பெருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாரதி என்ன எழுதுனார் தெரியுமா தம்பி நெல்லையப்பன் அவர்களே தமிழனை விட வேறு ஒருவன் புத்திசாலி என்று எவனாவது சொன்னால் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தமிழச்சியை விட வேறு ஒரு பொன் பெண் அழகானவள் என்று எவனாவது சொன்னால் என் மனம் கூசுகிறது தமிழ் மொழியை விட வேறொரு மொழி நல்ல மொழி என்று எவனாவது சொன்னால் நான் சண்டைக்கு போய் விடுகிறேன் ஏன் என்று தெரியவில்லை என்று எழுதுகிறான் என்ன மாதிரியான ஒரு தமிழ் பற்று இருந்தால் அது மாதிரி சொல்ல முடியும் ஏன் அவ்வளவு தூரம் புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்ற நூல் சொல்லுகிறது காந்திஜி கூட நான் திருக்குறளை படிப்பதற்காக வேணும் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார் எப்படி தெரியுமா டால்ஸ்டாயினுடைய கதைகளை படிப்பதில் மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர் டால்ஸ்டாய் ஒரு முறை கல்கட்டா விமான நிலையத்திற்கு வரும்போது அவரை வரவேற்பதற்காக மகாத்மா காந்தி செல்கிறார் விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் தால்ஸ்டாயிட்ட மகாத்மா கேட்ட முதல் கேள்வி உங்களுடைய கதைகள் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கிறது உங்களுடைய தான் அகிம்சையை நான் கற்றுக்கொண்டேன் தெரியுமா உங்களுக்கு என்று சொன்னவர் உங்களுடைய கதைகளுக்கான கருப்பொருளான கல்வி வீரம் விவேகம் அன்பு காதல் அகிம்சை இதையெல்லாம் எங்கே இருந்தையா எடுக்கிறீர்கள் என்று கேட்டவர் மகாத்மா காந்தி கேட்கப்படுபவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அத்துணையையும் உங்கள் இந்தியாவின் தென்கோடியிலே உள்ள தமிழகத்தில் உள்ள திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து தானேயா எடுக்கிறேன் என்றார் வினோபா பாவே அவர்கள் மிகப்பெரிய தலைவர் அவர் சொல்றாரு நானூறு ஆண்டுகள் வயதுடைய அமெரிக்க இலக்கணம் இந்த மக்களுக்கு ஒத்துப்போகவில்லை இன்றைய சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ள முடியாது எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஆங்கில இலக்கியம் இந்த மக்களுக்கு ஒத்துப்போகவில்லை இன்றைய சூழ்நிலையிலே ஒத்துப்போக முடியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதிய திருக்குறள் இந்த மக்களுக்கு ஒத்துப்போவதோடு மட்டுமில்லை எந்த நாளிலும் அது எல்லோருக்கும் புரியும் எல்லோருடைய வாழ்வுக்கும் பொருந்தும் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் இப்படி ஒரு திருக்குறளை திருவள்ளுவன் எழுதினான் என்றால் அதற்கு முன்னால் அந்த இலக்கியம் அந்த திருக்குறள் அந்த மொழி எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு மூத மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நினைத்து பாருங்கள் சபர்மதி ஆசிரமத்திலே ராஜாஜி அவர்கள் காந்தியை பார்க்க செல்கின்றார் ராஜாஜியினுடைய மகன் காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் இருந்தார் போன இடத்துல ரெண்டு பேரும் அப்பாவும் ஒரு போறாரு ஆங்கிலத்தில் உரையாடுவதை கொண்டே இருக்கின்றார் காந்திஜி திரும்பி ராஜாஜி வந்தோன்ன போன் இல்ல லெட்டர் எழுதுறாரு கடிதம் தான் மிகப்பெரிய விஷயம் என்ன கடிதம் எழுதினார் தெரியுமா ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் தன்னுடைய மகனுடன் அவருடைய தாய்மொழியான தமிழிலே பேசாமல் ஆங்கிலத்திலே உரையாடினார் இது என்னுடைய மனதை வருத்தமடைய செய்கிறது நான் இதோடு இதை நிறுத்தவில்லை இந்தியா பத்திரிகையிலே இதனை நான் எழுதப் போகிறேன் அடுத்த வாரம் என்ற உடன் பதறிப்போன ராஜாஜி தமிழக முதல்வர் ஐயா தயவுசெய்து செய்து எழுதிவிடாதீர்கள் போல எழுதி விடாதீர்கள் இன்றிலிருந்து எல்லோரிடத்திலும் நான் தமிழிலேயே பேச ஆரம்பித்து விட்டேன் என்று பதில் கடிதம் எழுதுகின்றார் ஏன் காந்திஜிக்கு தாய்மொழி பெற்றபடி தெரியுமா பாரத்லாம் முடித்துவிட்டு காந்தி இந்தியாவிற்கு திரும்புகின்றார் அவரை பாராட்டி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே முகமது அலி ஜின்னா முதற்கொண்டு அத்துணை பேரும் அமர்ந்திருக்கின்றார்கள் காந்திஜியை பாராட்டி அத்துணை பேரும் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் காந்திஜி தன்னுடைய ஏற்புரை ஆற்ற எழுந்த பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவர் சொல்கிறார் இங்குள்ளவர்கள் அத்துணை பேரும் குஜராத்தியர் என்னை பாராட்டுகின்றீர்கள் உங்களுடைய தாய்மொழியிலே பேசாமல் ஆங்கிலத்தில் எதற்காக பேசினீர்கள் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை என்று அவருடைய உரையை குஜராத்தி மொழியிலேயே பேசுகிறார் அத்தகைய தாய்மொழி பற்றுடையவர் காந்திஜி அவர்கள் உங்களுக்கு தெரியுமா சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம் என்று சொல்லுவதற்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் முந்து தமிழ் என்ற புத்தகத்திலே ராவ் என்ற மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரும் மதிவாணர் என்ற தமிழ் அறிஞரும் என்ற புத்தகத்திலும் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா சிந்து சமவெளியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எழுத்துக்கள் அத்துணையும் தமிழ் எழுத்துக்களே என்று தொல்காப்பிய தரவுகளை வைத்து நிரூபித்து விட்டோம் அதனால் இந்த புத்தகத்திற்கு தலைப்பை சிந்து வெளியிலே முந்து தமிழ் என்று கொடுக்கிறேன் என்று எழுதுகிறார் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் ஸ்பெயின் தேசத்தில் இருந்து வந்த மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் எழுதுகிறார் உள்ளபடியே கடல் கொண்ட குமரி மாவட்டத்தில் இப்ப இருக்கிற குமரி இருக்கு கன்னியாகுமரி அது மட்டும் நினைச்சுக்காதீங்க மிக பெரிய குமரி மாவட்டம் கடலிலே மூழ்கி விட்டது அதை சொல்றார் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க என்ன கண்பு கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடல் கொண்ட குமரி மாவட்டத்திலே தோன்றிய திராவிட நாகரிகம்தான் சிந்துவெளி நாகரிகமாக படர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக விரிந்தது ஸ்பெயின் தேசமும் இந்த திராவிட நாட்டிற்குள் வருகின்ற காரணத்தினால் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலேயே பெருமைப்படுகிறேன் ஒரு ஆங்கிலேயன் அதோடு மட்டுமல்ல சீகன் பாகு அப்படின்னு ஒரு பெரிய தமிழறிஞர் அவர் இந்தியாவுக்கு தமிழ் ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு தனித்தமிழ் அகராதியை எழுதுகிறார் கால்வெல் போப் மாதிரி அப்படி எழுதிட்டு திரும்பி இங்கிலாந்து தேசத்திற்கு போகின்றார் இங்கிலாந்து தேசத்திலே ஜார்ஜ் மன்னனுடைய அரண்மனையிலே இவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி இவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடக்கிறது ஆர்ச் பிஷப் அப்படின்னா கத்தோலிக்க மதகுருமார்களுக்கு மிகப்பெரிய தலைவர் போப்பாண்டவர் மாதிரி அவர் இவரை பாராட்டி இவருக்கு பத்திரம் கொடுக்கிறார் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் உலக மொழிகளிலே மூத்த மொழிகளில் ஒன்றான லத்தீன் மொழியிலே உங்களுக்கு இந்த பாராட்டு பத்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை பெற்றுக்கொண்ட சீகன்பாகு அவர்கள் நன்றி ஆர்ச் பிஷப் அவர்களே உலக மொழிகளிலே மூத்த மொழியான லத்தீன் மொழியிலே நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் நான் அதை ஒத்துக்கொண்டேன் வாங்கி கொண்டேன் ஆனால் இங்கு அவையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உலகிலே உள்ள மூத்த மொழிகள் அத்துணைக்கும் மூத்த மொழியான தமிழ் மொழியிலே என்னுடைய நன்றி உரையை படிக்க இருக்கின்றேன் ஜார்ஜ் மன்னன் அரண்மனையில் நன்றி உரையை தமிழில் படிச்சாருங்க நம்ம ஆங்கிலத்தில் பேசிட்டு தெரியறோம் தாய் தமிழிலே ஒருவருக்கு ஒருவர் உரையாடாமல் ஆங்கிலத்தை கலந்து பேசுவது என்பது தாய்ப்பாலிலே சர்க்கரையை கலந்து சாப்பிடுவதற்கு சமம் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் இப்பொழுது இத்துணை உதாரணங்களை நான் சொன்னேனே இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன உலகத்திலேயே மூத்த மொழி கிரேக்க மொழியும் லத்தீன் மொழியும் அந்த லத்தீன் மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்றான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதிய தொல்காப்பியர் என்ன எழுதுகிறார் தெரியுமா எழுத்து மறைமொழி மாந்தர் நிறைமொழி மாந்தர் என்று ரெண்டு சொற்களை எடுத்துக்கொண்டு நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்று எழுதுகிறார் என்ன அர்த்தம் தெரியுமா நிறைமொழின்னா எல்லா விதமான இலக்கியங்களையும் தன்னகத்தே கொண்ட மொழி தமிழ்மொழி மறைமொழினா சாமிக்கு வேதம் ஓதுற மொழி மறைமொழி அது சமஸ்கிருதம் அதை உண்டாக்கினவனே தமிழன்டா சமஸ்கிருதத்துக்கே தாய்மொழி தமிழ்டாங்கிற எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுது இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாம் அந்த மொழியை எப்படி போற்றி வணங்க வேண்டும் அதனால தான் பாரதி தமிழ் தமிழ் தமிழ்னு உயர விடுற மாதிரி பேசினார் இது உங்களிடம் கல்லூரி மாணவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மொழியினுடைய சிறப்பு என்ன என்று நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிட்டேன் மகாத்மா காந்தியினோட மிக முக்கியமான சம்பவங்களை உங்களிடம் நான் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னேன் மகாத்மா காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்தது அஹிம்சை என்பது எல்லோரும் பேசுவார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மாணவிகளே இன்றிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மகாத்மா காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்தது அகிம்சை மட்டுமல்ல அதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது எப்படி என்று சொல்கின்றேன் கேளுங்கள் ஹிரைன் முகர்ஜி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற எம்பி முப்பத்தைந்து ஆண்டுகள் பாராளுமன்றத்தை இராசெளியினர்களை போல கலங்க வைத்தவர் மார்க்சிய சிந்தனையாளர் பெரிய பேச்சாளர் பெரிய எழுத்தாளர் அவர் எழுதுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு கோகலையிலேருந்து ஆரம்பிச்சு திலகர் உட்பட எல்லோரும் இருக்கிற இடத்திலே ஒரு நாள் காந்தி பேசுகிறார் அவர் பேசும்போது எல்லார்ட்டையும் சொல்றாரு சுதந்திரத்தை நாம் அடைந்தே தீர்வோம் இந்திய மண்ணிலே ரத்த ஆறு ஓட வேண்டி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த இரத்தம் நம்முடைய இரத்தமாக இருக்க வேண்டும் என்று முடிக்கின்றார் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க நம்மள ரத்தத்தை கொடுக்க சொல்றாரு நம்ம காயம்பட என்ன அது அஹிம்சை ஆனால் அந்த இரத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற துணிவு அவர் என்ன எழுதுறாருன்னா அந்த ஹிரேன் முகர்ஜி காந்தி இந்திய மக்களுக்கு கொடுத்து சென்ற பொக்கிஷம் அகிம்சை மட்டுமல்ல அஞ்சாமை அதையா நார்தில் அபயான்னு சொல்கிறான் அஞ்சாமை தாங்கிறார் ஏன்னு சொல்கிறார் ஒரு முறை காசி பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா அன்னிபசண்ட் அம்மையார் அவர்கள் தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார் அந்த விழாவிற்கு வைஸ்ராய் உட்கார்ந்துருக்கிறார் இந்தியாவினுடைய வைஸ்ராய் ராய் பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயன் ஆங்கிலேய ஆட்சியிலே குறுநில மன்னர்களும் சிற்றரசர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் இந்த வைஸ்ராய்க்கு தன்னுடைய மரியாதையையும் அடக்கத்தையும் காண்பிப்பதற்காக அந்த விழாவிற்கு வந்தவர்களை துணை பெரும் காலிலிருந்து தலை வரைக்கும் நகையா போட்டு வரோம் காந்தியை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு காந்தியும் அந்த பே விழாவுக்கு பேசுவதற்கு அழைத்திருக்கிறார் அன்னிபெசன் நம்ம யாரும் காந்தியும் ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து உட்கார்றாரு காந்தி எப்படி நடைப்பயணத்தின் போது ஒரு மூதாட்டி மாற்று உடை இல்லாமல் சேலையினுடைய ஒரு பக்கத்தால் தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொண்டு மறுபக்கத்தை மரத்திலே கட்டி உலர்த்தி கொண்டிருப்பதை பார்த்த அன்றே அரை நிர்வாணமானவர் காந்தி காந்தியினுடைய வேர்கள் சாதாரண மக்களிடத்திலே இருந்தது காந்தி மற்ற தலைவர்களை விட மேன்மையானவர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் ஏழையாகவே வாழ்ந்தார் ஏழைகள் இடத்திலே இருந்தார் ஏழைகள் இடத்திலிருந்து சக்தியை பெற்றார்னு எழுத அந்த கிரண் முகர்ஜி எழுதிட்டு இந்த மேடையில் என்ன பேசுகிறாரு காந்தியை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க வந்தோன்னே பேசுகிறார் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற குரங்குகளை போல உடைகள் அணிந்து சக்கரவர்த்திக்கு தன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காக காலிலிருந்து தலைவரை இந்திய மண்ணில் வாழ்ந்து கொண்டு வெட்கம் சிறிதுமின்றி நகைகளை அணிந்து கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மன்னர்களே ராஜா வைஸ்ராய் உட்காந்துருக்கும் போதுங்க எல்லா மன்னரும் நெளிய ஆரம்பிக்கிறான் அடுத்து சொல்கிறார் நீங்கள் வச்சுருக்கிற நகையெல்லாம் கலட்டி கொடுத்தீங்கன்னா இந்த சுதந்திர போராட்டத்துக்கு உபயோகமாக இருக்கும் ஹரிஜனம் முன்னேற்றத்திற்கு நான் அதனை செலவு செய்வேன் என்னிட்ட கொடுக்கலனாலும் பரவாயில்ல யாருக்காவது ஒரு ட்ரஸ்ட்டு கொடுங்கடாங்கிறார் ஒரு ராஜா எந்திரிச்சு மெதுவாக இறங்கிடுறோம் அடுத்து பேசுகிறாரு இங்கே நிறைய காவலர்களை பார்க்கின்றேன் நூற்றுக்கணக்கான போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் இந்த வைஸ்ராயினுடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கிறதா அன்னிபெசன் சொன்னாங்க அன்னிபெசண்டே விட்டு வைக்கல நான் இந்த வைஸ்ராய்க்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் இப்படி ஒரு அவநம்பிக்கையோடு பயத்தோடு இந்த வைஸ்ராய் வாழ்வதற்கு அவர் செத்து போயிடலாம் அல்லங்கிறார் யாரங்க மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு தலைவர அன்னிபெசன் அம்மையார் மெதுவாக பேச்சை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு சொல்கிறாரு நான் சொல்லுவது அத்தனையும் சத்தியமான உண்மைகள் அன்னிபெசன் அம்மையார் சொல்கிறாங்க பேச்சை நிறுத்துங்கன்னு உடனே கேட்குறாரு காந்தி இந்திய நாட்டிற்கு என்னுடைய பேச்சு களங்கத்தை உண்டாக்கும் என்று நீங்கள் கருதினால் நான் பேச்சை கூட்டத்தில் பேசாம இருந்தா பேச சொல்றாரு போயர் யுத்தத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்ன தெரியுமா சுதந்திரத்தை விரும்புகின்ற இந்த பிரிட்டிஷார் நமக்கு சுதந்திரத்தை சுயாட்சியை அவர்களாக தரமாட்டார்கள் சுயாட்சியை அவர்களிடமிருந்து நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் போயர்கள் பாருங்கள் அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள் இந்த அரசாங்கம் கொடுத்து விட்டது நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் சுயாட்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வைஸ்ராய் எழுந்துச்சுட்டான் அத்தோட கூட்டம் முடிஞ்சு போச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு வைஸ்ராயை மேலே உட்கார வச்சுக்கிட்டு அத்துணை மன்னர்களையும் இப்படி பேச வேண்டும் என்றால் அதற்கு பெயர் அகிம்சையா அஞ்சாமையா எப்படிப்பட்ட அஞ்சாமைக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் காந்தின்னா ஒரு தாத்தாவாக இருக்காரு கோல் கையில் கோல் வச்சுட்டு போறாரு ரொம்ப அமிசா அகிம்சாவாதின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அகமதாபாத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிற்கின்றார் குற்றவாளி கூண்டிலே காந்தி யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியருடன் குற்றம் என்ன தெரியுமா சௌரி சௌரா என்ற இடத்திலே சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி ஆரம்பிக்கின்றார் எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய புரட்சி இருபத்தி ரெண்டுலேயே சுதந்திரம் கொடுத்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்து நினைக்கிற சூழ்நிலை அந்த அளவுக்கு எழுச்சி மக்களிடத்தில் ஆனால் அகமதாபாத்தில் இவருடைய கொள்கைக்கு மாறாக நிறைய பேர் சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நெருப்பு வச்சு எரிச்சிட்றாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் இறந்து போயிடுறான் எங் இந்தியா பத்திரிகையிலே காந்தி எழுதிய கட்டுரைகள் தான் மக்களிடத்திலே இப்படி ஒரு வீர் கொண்டு எழ வைத்தது என்று குற்றம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு போட்டு அது தேச துரோக வழக்கு அதுக்கு தண்டனை ரெண்டு பேர் செத்து போயிருக்கான் தூக்கு தண்டனை தான் தண்டனை ப்ரூம்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்ஜை விசாரிக்கிறார் ஆங்கிலேய ஜட்ஜ் ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு கவர்மெண்ட் லீடர் அவர் தான் வாதாடுறாரு ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க கூண்டுல காந்தி மீது வழக்கு என்பதனால் மக்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கின்றது ஜட்ஜ் கேட்கிறாரு இந்த குற்றத்தை நீங்கள் செய்ததாக பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்கள் மீது வழக்கு தொடுத்துருக்கிறது இந்த குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா நண்பர் ராமசாமி அவர்கள் பேசும்போது ஜெயிலுக்கு போகிறவங்களாம் இப்போ எதுக்கு போகிறான் பெயில் எப்படி கேட்குறாங்கலாம் சொன்னார்ல அவங்களாம் எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க பெயிலே கேட்காம இருந்தாங்கன்னு காமராஜர் பற்றிலாம் சொன்னார்ல சொன்ன யார்கிட்ட கேட்டாலும் இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொன்னால் நான் ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரி இல்லைம்மா கொலை பண்ணிவிட்டு தலையை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருப்பான் கோர்ட்டுக்கு போனோன்னு மெத்தப்படித்த நிறைய வக்கீல்லாம் கேட்பாங்க கேட்கும்போது அவன் சொல்லுவான் எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லைன்னு காந்தி என்ன சொன்னார் தெரியுமா நான் நெருப்போடு விளையாடுகின்றேன் என்பதை நான் அறிவேன் அதனுடைய விளைவுகளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய கொள்கை அகிம்சை என்னுடைய முதற் கொள்கையும் அகிம்சையே முடிவான கொள்கையும் அகிம்சையே ஆனால் என்னுடைய மக்கள் இந்த பிரிட்டிஷாரினுடைய அடக்குமுறையை தாங்காமல் வீறு கொண்டு வெறி கொண்டு காவல் நிலையத்தை கொளுத்தி இரண்டு காவலர்களை கொன்றுவிட்டார்கள் இது கொலை குற்றம் இதற்கு முழுமையான காரணம் நான்தான் இந்த குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் நீதிபதி ஆடி போயிரு அத்தனை பேர் அப்படி அமைதியாயிடுது இதாண்டா நேரம் கவர்மெண்ட் லீடர் எழுந்திரிச்சு குற்றத்தை எதிரியே ஒத்துக்கிட்டாரு அவருக்கு அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும் குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கொண்ட பிறகு நீதிமன்ற நடைமுறையிலே அடுத்த ஒரு கேள்வி கேட்பார்கள் தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எல்லாரும் என்ன கேட்பான் தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு தண்டனையை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களும் கேட்கிறாரு யார் ஒயிட் பீல்டு காந்தியை பார்த்து மகாத்மா காந்தி சொல்கிறாரு இதற்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன நீங்கள் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேங்கிறார் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி அந்த அரங்கமே அமைதியாகிடுச்சு ஏன்னா தூக்கு தண்டன தான் அது தண்டனை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவனும் மனுஷன் தானே எப்படி இதயத்தை தொட்டார் பாருங்கள் காந்தி அது முடியுமா சுதந்திரத்தை கொடுத்து விட்டு மவுண்ட் பேட்டன் பிறப்பு திரும்பி இங்கேருந்து போனோன்னு பிரிட்டிஷ்கார்ட்ட என்னடா இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு அரை நிர்வாண பர்க்கரைனு சொல்லி சொன்ன ஒரு ஆள்கிட்ட நீ போய் தோத்து போயிட்டு வந்துட்டேன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் கத்தியை கொண்டு வந்திருந்தால் நான் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியிருப்பேன் அவர் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் நான் பீரங்கியை காட்டி மிரட்டியிருப்பேன் ஆனால் அந்த ஆள் அன்பு என்ற அகிம்சை என்ற ஆயுதத்தை எடுத்து கொண்டு வந்தார் என்னால் என்ன செய்வதென்றே என்றே தெரியவில்லை அதை மாதிரி அந்த ஜட்ஜ சொல்றாரு அதிகபட்ச தண்டனை கொடுங்க உடனே ஜட்ஜ் சொல்றாரு நீங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மூலமாக என்னுடைய வேலையை எளிதாக்கி விட்டீர்கள் ஆனால் அதிகபட்ச தண்டனை கொடுங்கள் என்று அடுத்து சொன்னீர்களே நான் தண்டனை கொடுப்பதிலே திணறி போகின்றேன் நானும் மனிதன் தானே ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜ் சொல்றாங்க ஓப்பன் கோர்ட்டில் என்ன எழுதுறான் தெரியுமா ஆறு ஆண்டுகள் மட்டும் வெறுங்காவல் தண்டனை கடுங்காவல் தண்டனை கூட இல்லை வெறுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பு கூறுகிறேன் திலகர் ஏற்கனவே ஒரு முறை ஒரு வழக்கிலே இதே போல ஒத்துக்கொண்டார் அந்த வழக்குடன் இதை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொல்லி தீர்ப்பை எழுதி முடித்துவிட்டு இந்த தண்டனை காலம் முடிவதற்குள்ளாக சுதந்திரம் நாட்டிற்கு கிடைத்து நீங்கள் தண்டனையில் இருந்து வெளிப்பட்டால் உலகத்திலேயே முதல் முதல் சந்தோஷப்படுபவன் நானாகத்தான் இருப்பேன் என்று ஜட்ஜ் எழுதுறான் அப்படியே ரிட்டன்ல இருக்கு நான் சொல்றது அப்படியே எழுத்துப்பூர்வமா இருக்கு உடனே காந்தி பதில் சொல்றாரு திலகர் பெருமானுடன் திலகர தலைவரா ஒத்துக்கிட்டு வருவார் திலகர் பெருமானுடன் என்னை ஒப்பிட்டதற்கு நன்றி இதை விட குறைந்த தண்டனை வேறு யாராலும் கொடுக்க முடியாது நீர் மிகவும் மனிதாபிமானம் உள்ளவர் என்று நிரூபித்து விட்டீர் என்னை இதை விட மரியாதையாக வேறு யாராலும் நடத்த முடியாது என்று சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போறார் இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா இந்த இந்திய தேசத்திலே பிறந்தார் அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சேலத்துக்கு வர்றாருங்க மகாத்மா காந்தி வரதராஜில் நாயுடு வந்து சின்ன பொண்ணை அழைச்சிட்டு பார்க்க போறார் காந்தி ஹரிஜன நலத்துக்காக நிதி திரட்டிக்கிட்டு இருந்த நேரம் அந்த பொண்ணு கையில வலையெல்லாம் போட்டு போற பன்னெண்டு வயசு பொண்ணு அவருடைய மகள் அப்ப இங்கிலீஷ்ல கேட்குறாரு

ஜோகன்ஸ்பர்க் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க அந்த பொண்ணு வேற எங்கேயும் இருந்து போன பொண்ணு இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன பொண்ணு குற்றுயிரும் குலையுயிரமாக ஜெயில்ல இருந்து வெளியில வர்ற அந்த பொண்ணு பல ஆண்டுகள் சிறைவாசத்தை முடித்து விட்ட காந்தி பார்க்க போறாரு நீ சிறை சென்றதனால் உனக்கு இப்படி ஒரு நோய் வந்து விட்டதே நீ வருத்தப்படுகிறாயான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த அம்மாவுடைய பதில் என்ன தெரியுமா பதினாறு வயதே ஆன தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மையின் கேள்விப்படுமி இப்போது என்னை சுதந்திரத்திற்காக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்தால் திரும்பவும் ஜெயிலுக்கு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆறடி உள்ள பெரிய உயரமான பெண் அடுத்து காந்தி கேட்குறாரு நீ இறந்து போயிட்டா வருத்தப்படுவியான்னு கேட்குறாரு எப்படி பாருங்க கேள்வி உங்களுடைய தலைமையிலே இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை பெறுவதற்காக உயிரை கொடுப்பதற்கு யார்தான் விரும்ப மாட்டார்கள் மகாத்மாங்கிற அவருக்கு வந்து இங்கே நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் காந்தி வந்து பயங்கரமாக சாதிச்சாருன்னு பேசுகிறாங்க எல்லாரும் இவர் போய் நடுப்புற ப மைக்கை பிடிச்சி என்னதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் சொல்கிறது தப்பு நாகப்பன் என்று சாப்பிடாமல் உயிர் விட்டு அந்த தியாகி தமிழகத்தைச் சேர்ந்தவன் வள்ளியம்மாள் என்று இப்போது உயிரை கொடுத்தவள் தமிழகத்தைச் சேர்ந்தவள் அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பாராட்டுவீங்க நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்ல அவங்கெல்லாம் உயிரையே கொடுத்துட்டாங்களே எனக்கு வைக்கின்ற கிரீடத்தை தமிழகத்தைச் சேர்ந்த அந்த பிள்ளைகளுக்கு வையுங்கள் அவர்களால் தான் சுதந்திரம் கிடைத்தது கிடைத்ததுன்ற்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால் காந்தி நமக்கு பயிற்றுவித்தது அஞ்சாமை மட்டும் அஞ்சாமை ஏன் அஞ்சாமைன்னு சொல்கிறேன்னா அகிம்சை அகிம்சைன்னு நினைச்சுட்டு அதை மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க அகிம்சை வழியிலே போராடுவதற்கு அஞ்சாமையையும் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் பெண்களிடத்திலே அந்த அஞ்சாமை வருமானால் அது உங்கள் பிள்ளைகளிடத்திலே வரும் இந்த நாடு இந்த நிலையிலிருந்து மேம்படும் என்பதற்காக இத்துணையும் நான் பதிவு செய்தேன் கரையற்ற கல்வின்னு ஒரு தலைப்பில் சேர்த்துட்டார் அது சொல்லாமல் இருந்தால் முடியாது சொல்லி முடித்து விடுகிறேன் இப்போ இந்த இடத்துல கரையற்ற கல்வி எல்லாரும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறோம் கோவில்களை விட இந்த கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் இது போன்ற இடத்திற்கே மாணவிகள் நீங்கள் வருகிறீர்களே இந்த இடங்கள் சிறந்தவை என்பேன் ஏன் தெரியுமா நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த காந்தி பாரதி இவர்கள் அறக்கட்டளைக்கு இந்த இடத்திற்கு அல்லது உங்கள் கல்லூரிக்கு அல்லது உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் அதுதான் இதனுடைய சிறப்பு ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றேனா எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உழைச்சி சொல்லல் தான் ஜாதி மத பேதம் இல்லை உயர்வு தாழ்வு இல்லை சிந்தனை செயல்படு தன்மான தமிழா என விந்தையாய் பகுத்தறி ஊட்டினார் பெரியார் இந்த ஈரோட்டிற்கு சொந்தக்காரர் தானே நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட மண் எவ்வளவு பெருமையை நாம் வைத்திருக்கின்றோம் இதையெல்லாம் நமக்கு தெரிவதில்லை என்பதுதானே பிரச்சனையே கல்வியினுடைய சிறப்பு என்ன இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் கல்லூரியை வைத்து நடத்துகின்றாரே அது எதுக்காக உங்களுக்கு நடத்துறார் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு பிறப்பு முதல் இறப்பு வரை உனக்கு உதவக்கூடியது இந்த கல்வியை தவிர ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லை மனதிலே பதிய வைத்துக் படிக்கின்ற மாணவியை மட்டுமின்றி அவளுடைய வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது பெண் பெண் கல்வி அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த கல்வி கல்லூரியில் காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு யாரேனும் இங்கே வந்திருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே சிரமப்படுவீர்கள் காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய பெண்ணாக இருந்தாலும் கல்வியை சொத்தாக பெற முடியாது பெற்றோரிடம் இருந்து நீ படித்துத்தான் பெற முடியும் அதோடு மட்டும் இல்ல மற்றவர்களை காட்டிலும் கல்வி கல்வி படி படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன் சொல்ற நான் ஏற்கனவே குறிப்பிடுவதைப் போல படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்பான் பிளேட்டோ அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்று அறிந்து கொள்ள விருப்பம் அதனை விட வெட்கக்கேடு என்பான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்பார் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பார் மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி சொன்னவா அரிஸ்டாட்டில் ஏன் அவங்களாம் அப்படி சொன்னாங்க நினைத்து பாருங்கள் பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன மாணவிகளே நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்தே பிறப்பது சுரிமை பிறந்து நம்மை போல் வளர்வதுதான் பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிவுக்கும் அதான் உண்மை ரஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனின் செஞ்சதுக்கத்தில் நின்று இது போன்றது ஒரு மேடையிலே இருந்து பேசுகின்றான் கோடிக்கணக்கான பேர் நமது இதயம் கவர்ந்த ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியதைப் போல ரஷ்ய மக்களை பார்த்து அவன் அறைகோல் விடுகின்றான் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட பெரிய வல்லரசாக உலகத்திலே முதன்மையான நாடாக நான் மாற்றி காண்பிக்கின்றேன் அதற்கு உங்கள் அத்துணை பேருக்கும் மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது செய்வீர்களான்னு கேட்கிறான் ஒரு பெண் எழுந்து முதல் கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்கின்றாள் படியுங்கள்னா ஒரு மாணவன் எழுந்து இரண்டாவது கடமை எங்களுக்கு என்னன்னா படியுங்கள்னா ஒரு பெரியவர் எழுந்து மூன்றாவது கடமை முதியோர்களுக்கு என்ன என்று கேட்டார் படியுங்கள்னே சொன்னான் ஏன் படியுங்கள் 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 என்றே அத்தனை பேருக்கும் சொன்னான்னு தெரியுமா யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இளமையிலே தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான் நீங்கள் உலகத்துக்கு முன்னாடி தலை நிபுணமாக வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க தமிழுக்காக மாநாடு கல்வியை பற்றி பேசணும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் தமிழில் சுருங்க சொன்னதை விளங்க வைக்கிறதுக்கு வேறு ஆங்கில மொழியிலெல்லாம் அப்படி இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு மட்டும் போகக்கூடாது இல்லையா எப்படின்னு சொல்லணும்ல கல்வியை பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமல்லவா இளமையில் கல் சின்ன வயசுலேயே படிச்சிரு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீரராம பாண்டிய மன்னன் நறுந்தொகையில் பிச்சை எடுத்தாவது படிட உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா முதுகலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து உங்களுடைய பெற்றோர்கள் இந்த கல்லூரி பாரதியார் கல்லூரிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் தனக்கு கிடைக்காத கல்வி தன் மகளுக்கு கிடைக்க வேண்டுமே என்று உன்னுடைய தாய் விருப்பப்படுகிறார் உன் தந்தை விருப்பப்படுகிறார் அவர்களுடைய ரத்தம் வியர்வைதானே உங்களுடைய படிப்பு இதை யாரேனும் மறுக்க முடியுமா எவ்வளவு உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை கல்லூரிக்கு அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இருபது கோடி பெண்களுக்கு கல்லூரியில் காலெடுத்து வைக்கின்ற வாய்ப்பே இந்தியாவிலே இன்னும் கிடைக்கவில்லை என்பதை மனதிலே பதிவு எப்படிப்பட்ட வாய்ப்பு ராமானுஜர் கும்பகோணத்தில் பத்தாவது படிக்க போகும்போது காலையில் சாப்பிட்றதுக்கு உட்கார் அவங்க அம்மா பேர் கோமலத்தம்மாள் அப்பா பேர் சீனிவாச ஐயங்கார் கூட படிக்கிற பையன் பேர் அனந்தராமன் காரணத்தோடு இதனை கூறுகின்றேன் எப்படி வறுமையிலே ஒருவர் படித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் கணக்கு மேதையாக எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் அதனால சொல்றேன் சாப்பிட உட்காரும்போது போது தட்டை எடுத்து வச்சுட்டு உட்கார பக்கத்தில் வந்து உட்கார்ந்த அவங்க அம்மா அப்படியே தோளில் கை போட்டு சாப்பாடு இல்லைம்மா எப்படியாவது பசியை பொறுத்துக்கு சாயந்தரம் ஒரு ஆளாக்கு வாங்கிட்டு வந்து அரிசி சோறு தர்றேங்கிறாங்க அரிசி சோறு கிடைப்பதே அவ்வளவு சிரமம் அந்த சூழ்நிலையிலே சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எழுந்திரிச்சு போயர் நம்ம வீட்டில் காலையில் காலேஜுக்கு போகும்போது சாப்பாடு இல்லைன்னா என்ன தட்டு பறக்கும் உண்டா இல்லையா போனவர் சாயந்தரம் திரும்பி வரல ஏண்டா திரும்பி வரலன்ட்டு தேடுறாங்க வரலன்னு அழுகுறாங்க அழுவுறாங்க மயக்கம் போட்டு புள்ள எங்கேயா விழுந்துட்டானோ பசியில் என்ன அனந்தராமனை கூப்பிட்டு புள்ள வரலடான்னு உடனே நீங்கள் கவலைப்படாங்க அந்த சாரங்கபாணி கோயிலில் தான் எழுதிட்டு இருப்பான் நான் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாரு சாரங்கபாணி கோயிலில் என்னடா எழுதுவான்னு போய் பார்த்தா கணக்கு தேரம் நீங்க படிக்கிறீங்களே தேற்றம் தமிழ்ல இங்கிலீஷ்ல தேரம் உங்களுக்கு தெரியுமா ஏடிஎம்மில் போட்டு பணம் போட்டு பணத்தை எடுக்கிறீங்க உலகம் பூரா எடுக்கிறான்ல தமிழ்நாட்டில் பிறந்த ராமானுஜர் கற்றுக் கொடுத்த தேற்றத்தின் படிதான் அந்த ஏடிஎம் எந்திரமே இயங்குகிறது என்பதை மனதிலே பதிவு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு போய் பார்த்தா ஒரே நூறு தேற்றத்தை எழுதி தரையில் போட்டுட்டு எழுதுறதுக்கு நோட்டு இல்லை நோட்டு வாங்குறதுக்கு காசு இல்ல வாத்தியார் இன்னைக்கு தெரியாதுன்னு சொல்ல கணக்கை கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் எழுதிருக்காமாடுறாங்க இவன் போய் அவங்க அப்பாகிட்ட சொல்கிறான் அவங்க அப்பா டிடிஆர் அவர் தமிழ் கணக்கு வாத்தியார்ட்டையும் தமிழ் வாத்தியார் ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியர் ரெண்டு பேர்ட்டையும் கொண்டு வந்து ஒரு நோட்டை கொடுக்குறாரு கணக்கு வாத்தியார் நோட்டை பார்த்து மிரண்டு போயிடுறார் விடை தெரியுது வழி தெரியல அப்படியே அந்த நோட்டை ஹார்வேர்டு யுனிவர்சிட்டிக்கு அனுப்புவாரு டபிள்யூ டபிள்யூ ஹார்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்து இந்த பையனை முதல்ல இங்கே அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ராமானுஜர் எழுதிய கடிதத்தை நீங்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டும் அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா வச்சுருக்காங்க என்னுடைய புத்திசாலித்தனமான மூளையை காப்பாற்றுவதற்கு எனக்கு வயிற்றுக்கு சோறு வேண்டும் முதல்ல சாப்பிட்றதுக்கு காசு அனுப்பியா அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு வர்றேன் எப்படி ஒரு ஏழ்மை பாருங்கள் அவர் அதுக்கப்புறம் போறாரு ஐந்து ஆண்டுகள் கணக்கு புலமையின் மூலமாக இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ராமானுஜரை பெற்ற நாடு இது அந்த படிச்சவர் எப்படி ஒரு வசதி இருக்கு நம்ம எப்படி படிக்கணும்னு நினச்சிப்பார் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்களா நீ ஒரு ராஜாவாக இருந்தால் கூட உன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு நீ படிச்சிட்டேன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சிறப்புடாங்க நண்பர் ராமசாமி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போதும் நண்பர் சுந்தரம் அவர்கள் சொல்லும் போதும் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றார்னு சொன்னாங்க அது உண்மை தான் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினச்சேன் இப்போது நான் காவல்துறை உயர் அதிகாரி இல்லை என்னுடைய காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை நான் சின்ன பிள்ளைகள் உங்களை மாதிரி படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க நீ மட்டும் பொருள் புரிந்து படித்து விட்டாய் என்றால் உலகத்திலே நீ எங்கு போனாலும் உன்னிடத்திலிருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களை படிக்க வைக்க சொன்ன மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் இன்று உணர்கிறேன் நீங்கள் எனக்கு முன்னாடியே உணர்ந்துட்டீங்க இன்று உங்கள் முன் நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணம் காவல்துறை அதிகாரி என்பதால் அல்ல என் தந்தை சொன்னதைப் போல படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களிடம் சிறப்பு விருந்தினராகவும் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றிக் கொண்டும் இருக்கின்றேன் அதுதான் கல்வியினோட பெருமை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நினைச்சு பாரு எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்கின்றான் படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பிலார் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுட்டான் அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் பாரதிதாசன் பணக்கார குடும்பமா இருக்கும் படிச்சிருக்க மாட்டான் நின்றபடி விழும்டான் ஏழை பிள்ளையா இருக்கும் ஒரு பொண்ணு படிச்சிருக்கோம் நல்ல பல்கலைக்கழகம் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நண்பர் ராமசாமி அவர்களோ உங்களுடைய தலைமை ஆசிரியையோ உங்களை படின்னு சொல்லும்போது முன்னாடி கசக்கும் நெல்லிக்காய் எடுத்து கடிச்சாக்க துவர்க்கும்ல எடுத்தோன்னே அப்புறம் தண்ணி குடிச்சா இனிக்கும்ல முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் இன்னும் அழகா சொல்லுவான் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கல்வி ஆரம்பித்து படிக்கும்போது கஷ்டமாக தான்டா இருக்கும் வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் செயல்களோ காமச் செயல்களோ ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும் வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும் எது வேணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான் எப்போ தமிழில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின்னா படித்தா மட்டும் பார்த்தாது படித்தவன் சொல்றதை கேட்கணும் கேட்டபடி நடக்கணும்டான்ட்டான் இப்போ இங்கே மேலே உட்காந்துருக்காங்கல்ல எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் ஒரு கரூசே பேங்க் மேனேஜரு ஒரு பள்ளியினுடைய தாளாளர் ஒரு தலைவர்னு சொல்லி இங்கே வந்து இந்த சங்கத்தின் அலக்கட்டையினுடைய தலைவர்னு உக்காந்திங்க எதுனால ஆசிரியராக இருந்ததுனால் மட்டும் இல்லை ஆசிரியர் வேலையே படிச்சதுனால தான் இன்றைக்கு இங்கே வந்து இருக்கின்றார்கள் என்றால் மூன்று பேரும் எந்த குடியில் பிறந்தாலும் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் நீ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் நீ படிச்சுட்டா மேலே வடாமா நீ மேலே வரணுமா இருக்கணுமா முடிவு அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் உங்குள்ளை சிற்றுயிருக்கு உற்றது உணையின் இன்பம் மகிழ்ச்சி சொத்து பொருள் எல்லாத்தையும் கொடுக்குண்டா உன்னை பிடிக்காதவனை கூட உன் வீட்டு வாசல்ல வந்து உன் புகழை பாட வைக்கும் சின்ன கொஞ்ச காலமே வாழ்ந்து இறந்து போகிற இந்த உயிருக்கு கல்வியை விட சிறந்த ஒரு துணை உலகத்தில் இல்லடாண்டாம் அப்படின்னா அது பெண்களுக்கு எப்படிப்பட்ட துணையாக இருக்கும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் மெடிக்கல் காலேஜில் என்னை படித்து டாக்டராக்க வைக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை ஏழ்மையான குடும்பம் எனக்கு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசை எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா கல்லூரில் போய் சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜில் காசு இல்லாமல் சேர்க்க போகும்போது என்னை நிற்க வச்சுட்டு அவர் அறக்கட்டளை பற்றி சொன்னார் ஒரு மருத்துவமனை நடத்திட்டு இருக்காரு அதனால இதை சொல்கிறேன் உன்னை தான் ஆக்க முடியலப்பா நிறைய மார்க் வாங்கி கூட நம்ம வறுமையினால் உன்னை படிக்க வைக்க முடியல இங்கே நின்று இந்த மெடிக்கல் காலேஜ் செவத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்னு போய் மெடிக்கல் காலேஜ் செவத்தை தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க எங்கள் அப்பா அழுகிறத பார்த்தோன்னா நானும் அழுதுகிட்டே மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரிக்கு போனேன் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா இன்று என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் உங்களுடைய மனதிலே ஏழ்மையின் காரணமாக ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்னுடைய மனதிலே இருந்த காரணத்தினால் அதை சொல்லி சொல்லி என் பிள்ளைங்கள்ட்ட வளர்ந்ததுனால அந்த பிள்ளைங்க படிச்சு டாக்டர் உங்க அம்மா அப்பா எப்படி கேட்கணும் நினைச்சுப்ப சிறு வயதிலே நீங்கள் படிக்கவில்லை என்றால் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்த அடுப்படிக்குள்ளேயே அடங்கி போகின்ற ஒருவராக மாறிவிடுவீர்கள் இப்படி இருக்கணுமா நாட்டில் பெரியாளா இருக்கணுமா நினைச்சு பாத்து சும்மா பேருக்கு படிச்சுட்டு வெளியில் வந்தா பத்தாது எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எதுல பேசணுனாலும் பேசுற மாதிரி வெளியில வரணும் நீங்க நான் விரும்புறேன் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்ததுனால படித்தவங்க நினச்சிக்காதீங்க ஒரு இன்டர்வியூக்கு போய் ஃபேஸ் பண்ண போனால் அரை மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசணா பேசணும் மேடையில் ஏறி பேசுவோன்னாக்கா பேசணும் அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார்கள் நலமும் பூத்தலில் பூவாமை நன்றுண்ணா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய படிச்சிருப்பான் இப்போ உள்ளவங்க எல்லாருமே பேசுனாங்கல்ல எல்லாருக்கும் மேடையில் வந்து பேச முடியாது தொண்டை அடைக்கும் கை நடுக்கும் அவை மெய் விதிர்ப்பார் உடம்பு நடுங்கும் அவங்களோட கல்வி கல்லார் அவை அஞ்சா ஆகுல சொல்லும் படிக்காம மேடையில் சொல்ல சில அரசியல்வாதிகள் மாதிரி நவையஞ்சு ஈத்துனார் செல்வமும் நிறைய பணம் இருக்கும் ஏழைங்களுக்கு உதவ மாட்டான் அருட்சல்வர் மகாலிங்கத்தை பற்றி சொன்னார் அல்லவா எல்லாருக்கும் வாரி வாரி இறைத்தார் என்று செல்வத்தின் பயனே ஈதல் இப்போ அவர் நண்பர் ராமசாமி அவர்களும் இவங்களும் இந்த அறக்கட்டளைக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கள்ல கொடுப்பதற்காகத்தான் பணம் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா இறப்போருக்கு ஈகை வைத்தான் யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வச்சான் ஈபவருக்கு அருளை வைத்தான் திருநாவுக்கரசர் கொடுக்குறவங்களுக்கு தோண்ட தோண்ட ஊறுற கிணறு மாதிரி தண்ணி ஊறுமா கொடுக்குறவனுக்கு அப்படிப்பட்ட கல்வி நம்மிடம் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நம்முடைய தவறு இறுதியாக எல்லாரும் பெண்களாக இருக்கிறீங்க உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க அனுப்புகிறாங்கன்னு நான் சொன்னேன் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே எல்லா இடத்திலும் நான் இதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு ஆனால் கெட்ட தாய் என்று யாரும் இல்லை என்கிறார் விவேகானந்தர் உலகத்திலேயே உன்னதமான இடம் உன்னுடைய தாயினுடைய கருவறை உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா கேரளத்திலே பிறந்த ஆதிசங்கரர் முற்றும் துறந்த முனிவராகின்ற போது தாய் அழுகின்றாள் எல்லாரும் அழுகிறாங்க அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல தாயிட்ட சொல்றாரு தாயே நீ இறந்தால் நான் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் சொன்ன மாதிரி செஞ்சார் தமிழகத்திலே பட்டினத்தார் தன்னுடைய தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டுக்கு ஓடி வருகிறார் முற்றும் துறந்த முனிவர் தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் இன்னும் காலத்தில் அழியாத பொக்கிஷங்களாக இருக்கின்றன தாயினுடைய அன்பை பறைசாற்ற முற்றும் துறந்த முனிவர்களை மட்டும்தான் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லையா இல்லை என்கிறது சரித்திரம் உலகத்தில் உள்ள யூதர்களையும் பல கோடி பேர்களையும் கொன்று குவித்த ஹிட்லர் தன்னுடைய கடைசி காலத்திலே இரண்டாம் உலகப் போரிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவிய பிறகு துப்பாக்கியை வைத்து சுட்டுக்கொண்டு இறக்கும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையினால் மார்பிலே தழுவியபடி நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்பது வரலாறு தாய்ப்பாசம் யாரையும் விட்டு வைக்கவில்லை ஏன் வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்று அம்மா சாப்பிடுவான் அதுதான் காரணம் தனக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளாமல் உனக்காகவே வாழ்ந்து தனக்கென்று ஒரு மகிழ்ச்சியின்றி உன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய மகிழ்ச்சி அத்துணையும் தியாகம் செய்து வாழ்ந்து மறைபவள் தானே தாய் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் நினைத்து பாருங்கள் தாயினுடைய தியாகம் மிகப்பெரியது ஜப்பானிய நாட்டிலே கல்லூரியிலே ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள் ஜப்பான் இராணுவ ஆட்சியிலே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும்போது ராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் உள்ளே நுழைந்து கண்ணில் எல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஒரு தாய் இரண்டு குழந்தைக்கு சோர் கொண்டு வெளியிலே உட்கார்ந்திருக்கின்றாள் கொள்ளைக்காரர்கள் வருகின்ற சத்தம் கேட்கிறது குதிரையினுடைய காலடி குழம்பு சத்தம் கேட்கின்றது எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகின்றார்கள் நடந்த சம்பவம் கதையல்ல நிஜம் இவள ரெண்டு குழந்தையை இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஓடுறா குதிரையினுடைய காலடி சத்தம் பக்கத்தில் வந்துச்சு எல்லாரும் ஓடிட்டாங்க ரெண்டு தூக்கிட்டு ஓட முடியல ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு இரண்டு பெண்கள் குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்து விட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட ஓடி போய் உள்ள நுழைஞ்சிட்டான் போய் திரும்பி இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு இறப்பதை பார்த்து நின்ற இடத்திலே கதறுகின்றாள் இராணுவம் சென்று விடுகிறது குழந்தை பக்கத்தில் வந்து அவள் அழுது கொண்டிருக்கின்றாள் இங்கே அமர்ந்திருப்பதை போல ஒரு முதியவர் வந்து கேட்கின்றார் ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களாயிற்றே எப்படி உன்னால் முகத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்று தாயினுடைய தியாகத்திற்காக இதனை பதிவு செய்கிறேன் அந்த தாய் சொன்னது பதில் என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோரூட்டி கொண்டிருக்கும் போது இராணுவம் வந்துவிட்டது இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை இறந்தது என்னுடைய குழந்தை என்றால் அவள்தான் தாய் என்னடா எல்லா இடத்துலையும் அம்மாவை பற்றியே சொல்கிறானே அப்பாவை பற்றி சொல்லலையே பெண் பிள்ளைகளில் அமர்ந்திருக்கின்ற இடமல்லவா பெண் பிள்ளைகளுக்கு வந்து தாயை விட தந்தையின் பேர் பாசம் அதிகமாக இருக்கும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னா உங்களுக்காக உண்மையாக இந்த உலகத்தில் வாழ்கிற ரெண்டே ரெண்டு ஜீவன் உண்டென்றால் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மாணவிகளே ஒன்று உன்னுடைய தந்தை இரண்டாவது உன்னுடைய தாய் சிவபெருமான் கூட தாய் பெற்றோர்களினுடைய பாசம் பெரியது என்று நினைத்த காரணத்தினால் தன்னை சுற்றி வந்த விநாயகருக்கு தான் ஞான கொடுத்தாரே ஒழிய உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு அல்ல உலகத்தில் உள்ள தந்தைகள் அத்துணை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்ற தந்தைகளாக இருக்கின்றார்களே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் இவர்களுடைய பாசம் வித்தியாசமானது எப்படி தெரியுமா இந்த தந்தைகள் தங்களுடைய பெண் பிள்ளையை தங்களுடைய உயிராக தங்களுடைய உடலாக நினைப்பவர்கள் ஏன் இதை பார் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா நூற்றி அறுபத்தி எட்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு மத்திய தரை கடலிலே மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது ரீசெண்டாக நடந்தது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் புகை மண்டலம் விமானத்தினுடைய எஞ்சின் நின்று போச்சு முப்பத்தைந்தாயிரம் அடியிலிருந்து விமானம் வேகமாக புவியீர்ப்பு விசை மட்டுமே வைத்து கீழே இறங்கி கொண்டிருக்கின்றது கேப்டன் வெளியில் வந்து நம்மலாம் சாக போகிறோம் ஆனால் தரையில் விழுந்து தீ பிடிக்காது தண்ணியில் விழுவணும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க நீந்த தெரிஞ்சவங்க நீந்தலாம் எத்தனை நாளைக்கு கடலில் இருப்போமோ இறைவனுடைய அருள்ங்கிறான் ஒரே மரண ஓலம் அடுத்த ஒரு நிமிடத்திலே மயான அமைதி அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா பத்தாயிரம் அடி வரைக்கும் வந்துருச்சு இறப்பினுடைய விளிம்பை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் கோ பைலட் மட்டும் திரும்ப திரும்ப ட்ரை பண்றான் கியரை போட்டு பார்க்கறான் திடீர்னு கிரீன் லைட் எரியுது வெளியில வந்து கூப்பிடுறான் பைலட்டை லைட் எரியுதுங்கிறான் ரெண்டு பேரும் போய் முயற்சி பண்றாங்க ஸ்டார்ட் ஆயிடுது ஐயாயிரம் அடி உயரத்துக்கு வந்து விட்டது விமானம் தண்ணீரை தொடரு இருந்த விமானத்தை மேலே ஏற்றுகிறார்கள் இருவருமாக சேர்ந்து எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் சிரியா நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங் கேட்டு இறக்குறான் விமானத்தை பத்திரிக்கைக்காரர்கள் சூழ்ந்து கொண்டு கேக்குறாங்க கடைசி நேரத்தில் இறப்பினுடைய எல்லைக்கே போயிட்டு திரும்பியிருக்கிறீங்களே கடைசியாக என்ன நினச்சிங்க ஒருத்தன் நாட்டை நினைச்சேங்கிறான் ஒருத்தன் வீட்டை நினைச்சேங்கிறான் ஒருத்தன் மனைவியை நினைச்சேங்கிறான் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு விட்டு சாக போகிறேனே பெண் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடத்தவில்லையே என்று பிள்ளைகளுக்காக நான் இறக்கப் போகிறேனே என்று வருத்தப்பட்டேன் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே கொள்ளும் அம்மாவினுடைய பாசம் வெளிப்படையானது அப்பாவினுடைய பாசம் வெளியே தெரியாதது அம்மாவிடம் ஒட்டி கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் சாப்பிட வா அப்படின்னு கூப்பிட்றது அம்மாவோட பாசம் சாப்பிட உட்காருக்கும் போதே அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு உட்காருறது அப்பாவோட பாசம் அம்மாவினுடைய பாசம் நமக்கே தெரியும் அப்பாவினுடைய பாசம் யாராவது சொன்னாதான் புரியும் இந்த உலகத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தாய் இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை கீழே விழாம எப்படி நடக்கிறதுன்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க கீழே விழுந்தா எப்படி எந்திரிக்கிறதுன்னு அப்பா சொல்லிக் கொடுத்த யாராவது மறுக்க முடியுமா நினைத்து பாருங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் நீ எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உருப்பிடணுமே மனசில் நினைக்கிறவன் தான் அப்பா அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது அப்பாவிற்கு தன்னுடைய பாசத்தை வெளியில் காட்ட தெரியாது அந்த அப்பாவிற்கு அழக்கூட தெரியாது மூட்டை மூட்டையாக சோகங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அதை காண்பித்தால் குடும்பம் நிலை குலைந்து விடுமே என்று வெளியிலே காண்பிக்காமல் தன்னுக்குள்ளேயே வைத்து அடக்கிக் கொண்டிருப்பவர் தான் அப்பா நீ எத்தனையோ முறை அந்த அப்பாவை ஏமாற்றி இருப்பாய் ஆனால் ஒரு முறை கூட அந்த அப்பா உன்னை ஏமாற்றி இருக்க மாட்டார் அத்துணை பாசம் உண்மையுது அதோடு மட்டுமல்ல நடிக்கவே தெரியாத ஒரு மனுஷன் ஆனால் அவர் தான் உண்மையான ஹீரோ ஐந்து வயதில் உன்னுடைய தந்தை உனக்கு ஹீரோவாக தெரிவார் இருபது வயதில் வில்லனாக தெரிவார் நாற்பது வயதில் தெய்வமாக தெரிவார் அவர்தான் தந்தை அப்பா பக்கத்திலே இருந்தால் தனி திமிர் தன்னால் வந்துவிடும் அதை திமிர் என்று சொல்லுவதா அஞ்சாமை என்று சொல்லுவதா எனக்கு தெரியவில்லை வாழ்க்கையிலே தோல்வியுற்றால் தோற்றால் சரிக்கு விழுந்தால் ஓடி போய் அப்பா கையை தான் முதல்ல பிடிச்சிக்கணும்னு நினைப்போம் நீ போடா நீ போமா நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற இப்படி சொல்ற ஒரு ஜீவன் உலகத்தில் அப்பா மட்டும்தான் இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா நீங்கள் உடுத்தி இருக்கின்ற உடை உண்ணுகின்ற உணவு இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த தந்தையினுடைய வியர்வையினுடைய விளைவு தானே அப்பா உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஒரு காலத்தில் அவருக்கு கிடைக்காததா இருக்கும் இந்த கல்வி உட்பட தனக்காக ஒரு வாழ்க்கையை உன் தந்தை வாழ்ந்ததே கிடையாது அவர் சம்பாரித்த சொத்தில் பத்து சதவீதத்தை அவருக்கு செலவு பண்ணியிருப்பாரான்னு போய் உங்கள் அப்பாட்டை கேட்டு பாருங்க நிச்சயமாக இல்லை என்று நான் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து நாட்டில் போய் இறங்கினேன் அரியோ நான் ஆஷியன்னு கேட்டான் ஐ அம் என் இந்தியன்னு சொன்னேன் அடுத்த வார்த்தை அவன் என்ன தினம சொன்னான் யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்காக என்ன அவன் சொன்னது உண்மைதானே நான் சொன்னேன் பதில் சொன்னேன் எஸ் ஐ ஆம் லிவிங் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மை ஃபாதர் லிவ்டு ஃபார் மீன் அப்படி தானே நம்ம வாழ்றோம் காலில் அருந்த செருப்பையும் நால் மூளை வேஷ்டியையும் அரக்கை சட்டையையும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு விதவிதமாக துணி எடுத்து கொடுத்து என் பொண்ணு போது பாரு என் புள்ள போகிறான் பாருன்னு சொல்கிறவங்க தான் அப்பா தந்தையினுடைய வழுக்கை விழுந்த தலையிலே வெடிப்பு விழுந்த கால்களிலே குழி விழுந்த கண்களிலே நரை விழுந்த மீசையிலே நரம்பு புடைக்கின்ற உடலிலே தெரிவது என்ன உங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்த உன் தந்தையினுடைய அனுபவம் தான் தெரிகிறது என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் கங்காதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டக்காரர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை போய் பிரின்சிபல் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறாங்க பிரின்ஸிபலை பார்த்தது கூட இல்லை ஆறு மாசம் முன்னாடி நடந்த சம்பவம் அன்னையர் தினத்திற்காக அடுத்த நாள் வந்து முத நாள் அடுத்த நாள் அன்னையர் தினம் முத நாள் ஒரு கட்டுரை போட்டி அந்த கட்டுரை போட்டியில் யார் அம்மாவை பற்றி நல்லா எழுதுகிறாங்களோ அந்த அம்மா தான் அடுத்த நாள் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கில பள்ளி அதில் இவர் தோட்டக்காரர் பிரின்சிபல் கூப்பிட்றாங்கன்னு பிஏ வந்து கூப்பிட்டோன்னு ஓடுறாரு பிரின்ஸ்பல் காரை தான் பார்த்துருக்காரு அவர் பின்ஸ்பலே பார்த்ததில்ல இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தோட்டத்தில் உழைக்கிறவர் மிக உண்மையானவர் பேர் கங்காதாஸ் உள்ளே போனோன்னா ஒரு பேப்பரை கொடுத்து இது உனக்கு படிக்க தெரியுமா பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அம்மா எனக்கு படிக்க தெரியாது ஆங்கிலம் தெரியாதுங்கிறாரு ஒரு ஆசிரியை அழைத்து அதை வந்து மொழிபெயர்த்து சொல் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில் இருந்ததே அவர் மொழிபெயர்த்து சொல்கின்றார் இவர் கையை கட்டிட்டு கேட்டுகிட்டே இருக்கார் அதில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்குன்னா நான் மலை கிராமத்தில் இருந்து வந்தவள் மின்சார வசதி கிடையாது சுகாதார வசதி கிடையாது கல்வி வசதி கிடையாது மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் பிள்ளையை பெறும்போதே நிறைய பெண்கள் இறந்து போவார்கள் இன்று அது ஒரு மேட்டரே இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் மலை கிராமத்தில் அந்த பிரச்சனை இருக்குது என்னுடைய தாய் என்னை பெறும்போது நான் தாயினுடைய முகத்தை பார்க்கவில்லை என்னை பெற்று போட்டுவிட்டு என்னுடைய தாய் இறந்து விட்டான் என்னை தொட்டு தூக்கியது என்னுடைய தந்தை தான் என் தாத்தா சொன்னாங்க பொம்பளை பிள்ளை கொன்னுடுறா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்போ தான் சொத்தில் உனக்கு உரிமை தருவேன் பிள்ளை வேணும் உறவுகள் பூரா அடுத்த கல்யாணம் பண்ண சொல்லி என்னுடைய தந்தையை வற்புறுத்தினார்கள் என் தந்தை எதையும் கேட்கவில்லை பிறந்த ஆறு மணி நேரமே ஆன என்னை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு பதினாலு மைல் நடந்து மலையிலிருந்து கீழே இறங்கி இந்த ஊருக்கு வந்தார் இன்று வரை நான் தந்தையை பார்த்த பார்த்திருக்கிறேன ஒளிய தாயின் முகம் பார்த்ததில்லை அன்பு கருணை நேசம் பாசம் எல்லாவற்றுக்கும் தாயை சொல்லுகிறீர்களே அத்துணையும் என்னுடைய தந்தையினுடைய முகத்திலே நான் பார்த்து வளர்ந்த பெண் நான் இந்த பள்ளியிலே பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன் இதுவரை முதல் மார்க் வாங்குகின்றேன் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய தந்தையினுடைய தியாகமே அன்னையர் தினத்திலே தந்தையை பற்றி எழுதுகின்ற காரணத்தினால் இந்த போட்டியிலே நான் தோற்றுவிடுவேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தனக்காக எனக்காக அத்துணையும் தியாகம் செய்த என்னுடைய தந்தையை பற்றி இதில் எழுதுவதிலே கிராச்சிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ் என்று ரோமன் எம்பரோ சிசாரியர் சொல்லுவான் ஆங்கில பள்ளி அல்லவா நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிது என்று என்னுடைய தந்தைக்கு நன்றி கடனாக இதனை எழுதுகின்றேன் இந்த இடத்திலே நான் பெருமையோடு குறிப்பிடுகின்றேன் இந்த பள்ளியினுடைய தோட்டக்காரர் தான் என்னுடைய தந்தை என்று எழுதுகின்றார் இதை கேட்டு கண்ணிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த கங்காதாஸ் சூரிய கிரணங்கள் கூட உடலை நினைக்க முடியாது கண்ணீரால் அவளுடைய அவருடைய உடல் நனைகிறது ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி ரெண்டு பேரும் கதறி கதறி அழுகிறாங்க அங்கே இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ் அழுகுறாங்க இப்படிப்பட்ட பெண்களினுடைய பாசத்தினால்தான் தந்தை பெண்ணுக்கு உள்ள உறவு இன்று வரை சீர்குலையாமல் நிற்கின்றது நீங்களும் அப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும் பெற்று வளர்த்து தலை வாரி பூச்சூடி நடைபழக்கி உங்களை வளர்த்து ஆளாக்கி தன்னிடம் இருப்பது அத்துணையும் கொடுத்து உங்களை வளர்க்கின்ற அப்பாக்களுக்கு தயவுசெய்து யாரும் அந்த அம்மாவையும் அப்பாவையும் ஏமாற்றி விடாதீர்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் உங்களுடைய பெற்றோருடைய கண்ணீர் தான் நிறைய பேர் கண்ணை தொடச்சிங்க நான் பார்த்தேன் எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கூடும் கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்மாம் பாரதி இந்த அறக்கட்டளையானது ஆள் போல் தலைத்த அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்